மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம், தவிர்க்க முடியாத சில செலவுகள் அது போல. ஆனால் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்காக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அது அவங்களை சந்தோஷப்படுத்துவதால் அந்த காரணங்களை தெரிந்து அதுக்காக செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த குழந்தைகளுக்கு, அதாவது அந்த பள்ளியில் படிச்சுட்ருப்பார், அப்பா நான் ஒரு டூர் போயிட்டு வரேன், இல்லை எனக்கு இது வாங்கணும், அதெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்லக்கூடாது. அவனுடைய நிலையில் இருந்து பார்த்து அதை செய்யும் பொழுது அவனுக்கு அது ஒரு மறக்க முடியாத சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத உணரணும். அது போன்ற ஒரு தினமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடமிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். லாபகரமான சில விஷயங்கள் நடப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். ஆனால் காதல் போன்ற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், ஏமாற்றங்கள் ஏற்படலாம். மற்றபடி நல்ல தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை அற்புதமாக செஞ்சு நல்ல பெயரை வாங்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். புதியதான முயற்சிகளில் இறங்கும் பொழுது அதை சரியாக கையாண்டு நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேர்வது, இல்லை வெளிநாடு போவதற்கான ஆயத்தங்களை ஏற்படுத்துவது போன்றதுக்கெல்லாம் நல்லது. அதே போல் சில பெரியவங்கள்லாம் வந்து ஒரு க்ஷேத்திரங்களுக்கு போய் தரிசனம் செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைப்பதற்கு ஏற்றவர் போல சூழல்கள் உருவாகி அந்த நன்மைகள் ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக கையாள வேண்டும். சில நேரங்களில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய செய்திகள் தவறாக நீங்கள் புரிஞ்சு போயிங்களா இருக்கும், இல்லை வந்த செய்திகளில் வந்து அவங்க சரியான முறையில் அதை விளக்காமல் இருந்துருப்பாங்க. அதனால் எதையுமே ஓரளவுக்கு சரிபார்த்து மற்றவர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ள ரொம்ப அவசியம். மற்றபடி உங்களுக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான நிகழ்வுகள், திருமணம் போன்ற விஷயங்களில் சுபமான பேச்சுவார்த்தைகள், புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்பது நினைக்கும் பொழுது அதுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள், சில நேரங்களில் வந்து ஃபைனான்ஸுக்காக பேங்க்கை போய் பண்ணும் பொழுது அங்கே நல்ல தகவல்கள், மனதுக்கு இதமளிக்கக்கூடிய தெம்பூட்டக்கூடிய நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும். நமக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் செய்து கொண்டே இருப்பவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், உங்களுடைய தனித்துவம் பெருகும், உங்களுடைய திறமையை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மொத்தத்தில் ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு தேக்க நிலை, ஒரு
ஒரு சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஓட்டம் இருக்கும். சில நேரங்களில் வந்து முயற்சியே செய்யாமல் இது நடக்கும் நடக்காது என்று போல ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருப்பதால் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும் பொழுது இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையில் பரபரப்பாக செயல்படுவீர்கள். சில நேரங்களில் புதிய விஷயங்கள் வாங்குறது, அதாவது ஒரு வீடு வாங்குவது, அப்புறம் இல்லைனா வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு ஏதாவது வாங்குறது, இல்லை அது விஷயமான ஒரு பேச்சுவார்த்தைகள், சில நேரங்களில் வந்து அதில் புக் பண்ணுறது, அதே மாதிரி சில நேரங்களில் நீண்ட கால இது தொகை இருப்பு, அதாவது இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அதை ஆராய்ந்து நல்ல முடிவை எடுத்து நல்லபடியாக லாபத்தை தரக்கூடிய வகையில், அதாவது ஒரு சில வருடங்கள் கழித்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அற்புதமான வெற்றிகள் ஏற்படும், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும், தொழிலில் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இனிமையாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய சாமர்த்தியத்தால், உங்களுடைய தனித்திறமையால், நட்பு உணர்வால் யாரையும் வெற்றி கொள்வீர்கள். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸு, டிப்ளமேட், அப்படியெல்லாம் நிறையா இருக்காங்க இல்லையா, வெளி தொடர்பு உடையவர்கள், அவங்க வந்து ஒரு தனித்தன்மையில் அவங்களுடைய பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு தினமாக அவர்களுக்கு அமையும். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத சில விஷயங்களுக்கு உங்களுடைய உதவி கேட்பார்கள். பண தளவிலோ அல்லது உடல் அளவிலோ உழைப்பினாலோ சில உதவிகளை தர வேண்டி வரும். உங்களால் மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படும், ஆனால் மற்றவர்கள் உங்களை ஆராதிப்பார்கள், அந்த சந்தோஷம் உங்களுக்கு மன நிறைவை தரும். இந்த தினத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மற்றவர்களுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இது அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல பெயர் புகழினால் ஒரு மனசாந்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும்.